நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். சிலையும் நீயே, சிற்பியும் நீயே, தோல்வி கண்டு துவண்டு போகாமல் உளியாய் நீயே உன் அறிவை நாளும் செதுக்கிக் கொண்டே இரு. வெற்றி உன் வசமாகும் நாள் விரைவில். வாழ்த்துக்களுடன் உங்கள் தோழி. நாம இப்போது வேதியியல் பாடப்பகுதியிலிருந்து சில கேள்விகளும் அதற்கான பதில்களும் பார்க்கலாம். அணு என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடைக்க முடியாத பொருட்கள், அதாவது பிரிக்க இயலாத பொருட்கள். இந்த அணு எதில் காணப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா, தனிமத்தில் உள்ள மிகச்சிறிய துகள்தான் அணுக்கள். இந்த அணுவினுடைய பகுதி பொருட்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, எலக்ட்ரான், புரோட்டான் மற்றும் நியூட்ரான். எந்த ஒரு தூய பொருளை இயற்பியல் அல்லது வேதியியல் முறையினால் மேலும் பிரிக்க முடியாதோ அந்த பொருளை தனிமம். இந்த கூற்று யாருடையது? பாயில் கூற்று. தனிமம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த அணுக்களுடைய மிகச்சிறிய துகள்கள் தான். இதுவரையில் உலகில் கண்டறியப்பட்டுள்ள தனிமங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா, 118 தனிமங்கள். இதில் இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமங்களின் எண்ணிக்கை 92, செயற்கை முறையில் ஆய்வகத்தில் தயாரிக்கக்கூடிய தனிமங்களின் எண்ணிக்கை 26. IUPACயோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. இந்த IUPACயினால் அதிகாரப்பூர்வமாக குறியீடுகள் வெளியிடப்பட்டுள்ள தனிமங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தோன்னா, 112 தனிமங்கள். பூமியில் அதிக அளவில் உள்ள தனிமம் எது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்சிஜன். மனித உடலின் நிறையில் ஏறத்தாழ 99% 6 தனிமங்களால் ஆனது. அந்த 6 தனிமங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ். இதில் மனித உடலில் காணப்படக்கூடிய ஆக்சிஜனின் அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா, 65%, கார்பனின் அளவு 18%, ஹைட்ரஜனின் அளவு 10%, நைட்ரஜனின் அளவு 3%, கால்சியத்தின் அளவு 2%, பாஸ்பரஸின் அளவு 1%. மீதி இருக்கக்கூடிய 1% மற்ற தனிமங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அண்டம் மற்றும் விண்மீன்களில் உள்ள முக்கியமான தனிமங்கள் எது அப்படின்னு பார்த்தோன்னா, ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். டெமோக்ரடிஸ் என்பவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, கிரேக்க தத்துவ ஞானி. தனிமங்களை முதன் முதலில் உலோகங்கள் மற்றும் அலோகங்கள் என இரு வகையாக பிரித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, லவாய்சியர். எந்த ஆண்டு அப்படின்னா, 1789. தனிமங்களை மும்மை அடுக்குகளாக வரிசைப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, டோபரினர். இவர் சொல்லிய விதி என்னன்னு பார்த்தோன்னா, மும்மை விதி. எந்த ஆண்டு இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 1817. இந்த டோபரினரின் மும்மை விதிப்படி அனைத்து தனிமங்களையும் வகைப்படுத்த முடியலை. அதற்கப்புறமா பார்த்தோன்னா, எண்ம விதியின் அடிப்படையில் தனிமங்களை வரிசைப்படுத்தியவர் யார் அப்படின்னா, நியூலாண்டு. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோன்னா, 1863. அறை வெப்பநிலையில் நீர்மமாகும் உலோகம் எதுன்னு பார்த்தோன்னா, பாதரசம். அறை வெப்பநிலையில் நீர்மமாகக்கூடிய அலோகம் எதுன்னு பார்த்தோன்னா, புரோமின். 30 டிகிரி செல்சியஸில் நீர்மமாகும் தனிமங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, சீசியம் மற்றும் காலியம். இயற்கையில் கிடைக்கக்கூடிய 92 தனிமங்களில் உலோகங்களாக காணப்படக்கூடியவை எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா, 72 தனிமங்கள். இந்த உலோகங்களோட முக்கிய பண்புகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது மிகவும் கடினமான தன்மையுடையது மற்றும் பளபளப்பாக காணப்படும். இதை நாம் தகடா அடிக்கலாம், கம்பியாக நீட்டலாம். இதனுடைய முக்கிய பண்பு என்னன்னு பார்த்தோன்னா, மின்சாரத்தை நன்றாக கடத்தக்கூடிய தன்மையுடையது, மேலும் ஒலி எழுப்பக்கூடிய தன்மையும் கொண்டது. இதற்கு உதாரணம் நாம் இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பர், தங்கம், வெள்ளி, இரும்பு, இதெல்லாமே உலோகங்களுக்கு உதாரணங்கள். மின்சாரத்தை கடத்தாதவை எவை அப்படின்னு பார்த்தோன்னா, அலோகங்கள். ஏறத்தாழ 16 அல்லது 17 தனிமங்கள் மட்டும்தான் அலோகங்களாக காணப்படுது. இந்த அலோகங்களோட பண்புகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது மிகவும் மென்மையானது மற்றும் பளபளப்பு தன்மையற்றது. மேலும் நாம் பார்த்தோன்னா, இதை தகடாக நாம் அடிக்க முடியாது, கம்பியாகவும் நீட்ட முடியாது. இந்த அலோகங்கள் ஒலி எழுப்பக்கூடிய தன்மை அற்றவை. உலோகம் மற்றும் அலோகத்தின் பண்புகளை கொண்டவை எவை அப்படின்னு பார்த்தோன்னா,
உலோகப் போலிகள். சில தனிமங்கள் மட்டும்தான் உலோகப் போலிகளாக காணப்படுது. இதற்கு உதாரணங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, போரான், சிலிகான், ஜெர்மானியம் மற்றும் ஆன்டிமனி, இது எல்லாமே உலோகப் போலிகள். புவியில் உள்ள ஆக்சிஜனில் 20% அளவு எங்கு உருவாகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, அமேசான் காட்டில். 1 அவுன்ஸ் அதாவது 1 தேக்கரண்டி தங்கத்தை எத்தனை கிலோமீட்டர் நீளத்திற்கு கம்பியாக நீட்ட முடியும்? 80 கிலோமீட்டர் அல்லது 50 மைல் நீளத்திற்கு கம்பியாக நீட்டலாம். அதிக உருகுநிலை கொண்ட உலோகம் எது அப்படின்னு பார்த்தோன்னா, டங்ஸ்டன். ஒரு சராசரி மனிதனின் உடலில் எத்தனை கிராம் உப்பு உள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா, 250 கிராம். டங்ஸ்டனின் உருகுநிலை என்னன்னு பார்த்தோன்னா, 3410 டிகிரி செல்சியஸ். நமது உடலில் உள்ள கார்பனின் அளவை கொண்டு, அதாவது மனித உடலில் காணப்படக்கூடிய கார்பனின் சதவீதம் என்னன்னு பார்த்தோன்னா, 18%. இந்த 18% கார்பனை கொண்டு எத்தனை பென்சிலுக்கு மை நிரப்பலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, 9000 பென்சில்கள். அணு பற்றிய கொள்கையை கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜான் டால்டன் என்ற அறிஞர். எந்த ஆண்டு அப்படின்னா, 1808 ஆம் ஆண்டு. தனிமங்களின் குறியீடுகளாக ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தும் முறையை வழிவகுத்த அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜான் ஜேசப் பெர்சிலியஸ். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோன்னா, 1813. ஒரே வகையான அணுக்களை கொண்டவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோன்னா, 2 அணு மூலக்கூறுகள் அல்லது ஈரணு மூலக்கூறுகள். இந்த ஈரணு மூலக்கூறுகளுக்கு உதாரணங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, குளோரின் மற்றும் நைட்ரஜன், இது போன்றவை. தனிமங்களின் எலக்ட்ரான் அமைப்பின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது எது அப்படின்னு பார்த்தோன்னா, நவீன ஆவர்த்தன அட்டவணை. இந்த நவீன ஆவர்த்தனை அட்டவணையின் இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தோன்னா, நீள் வரிசை அட்டவணை அப்படின்னு சொல்கிறாங்க. அணுவின் பகுதி பொருட்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள். அணுவின் உட்கருவில் காணப்படுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா, புரோட்டான் மற்றும் நியூட்ரான். அணுவின் உட்கருவிற்கு வெளியே காணப்படுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா, எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் எதிர்மின் சுமை உடையது. எலக்ட்ரானை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜே தாம்சன். புரோட்டானை கண்டறிந்தவர் யார்? கோல்ட்ஸ்டீன். நியூட்ரானை கண்டறிந்தவர் யார்? சாட்விக். ஓரலகு மின்சுமை உடையவை எவை? எலக்ட்ரான்கள். மின்சுமையற்ற துகள்கள் எவை? நியூட்ரான்கள். தனிம வரிசை அட்டவணையின் கிடைமட்ட தொடர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வரிசைகள். தனிம வரிசை அட்டவணையின் செங்குத்து தொடர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? தொகுதிகள். தனிம வரிசை அட்டவணையின் செங்குத்து தொடர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? தொகுதிகள். நவீன ஆவர்த்தன அட்டவணையின் 4 தொகுதிகள் எவை? எஸ், பி, டி அண்ட் எஃப். தனிம வரிசை அட்டவணையின் தொடர்கள் எத்தனை? 7 தொடர்கள். பொதுவாக நீள்வடிவ அட்டவணையின் தனிமங்கள் எதன் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளன? எலக்ட்ரான்கள் அமைப்பின் அடிப்படையில். இனி இன்னொரு வகுப்பில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.